திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிற்றிரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர்த்துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் எட்டாம் திருமுறையாக மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம் 34 உயிர் உண்ணி 10 சிவானந்தம் மேலிடுதல். திருப்பெருந்துறையில் அருளியது கலிவிருத்தம். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, 63 நாயன்மார்கள் வரலாறு, அபிராமி அந்தாதி, 12 திருமுறைகள். இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். ஏன்னா உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் நிறைய பேர் ராகம் தாளத்தோடு எல்லாம் பாடியிருக்காங்க, அதையெல்லாம் போய் கேளுங்க. இது என்ன மாதிரி ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு, இதை வந்து பார்த்து குறை கூற வேணாம். திருச்சிற்றம்பலம் பைனாப்பட அறவேரல்குள் உமை பாகமது ஆயன் மெய்நாள் தோறும் பிரியா வினை கேடா விடை பாகா சென்னாவலர் பரசும் புகழ் திருப்பெருந்துரை உறைவாய் என்னால் களி தென்னால் இருமாக்கேன் இனியானே நானாரடி அணைவான் ஒரு நாய்க்கு தவி சிட்டிங்கே ஊனார் உடல் புகுந்தான் உயிர் கலந்தான் உளம் பிரியான் தேனார் சடை முடியான் மண்ணு திருப்பெருந்துரை உறைவான் வானோர்களும் அறியாதது ஓர்வலம் ஈந்தனன் எனக்கே என்னை நான் என்பதறியேன் பகலிரவும் மாவது அறியேன் மனவாசகம் கடந்தான் என்னை மத்த உன்மத்தனாக்கி சினமால் விடை உடையான் மண்ணு திருப்பெருந்துரை உறையும் பணவன் என்னை செய்த படிர் அறியேன் பரஞ்சுடரே வினை கேடரும் உளரோ பிறர் சொல்லீர் வியன் உலகில் என்னை தான் புகுந்தாண்டான் எனதென் பின் புரை உருக்கி பிணைத்தான் புகுந்தெல்லே பெருந்துரையில் உரை பெம்மான் மனத்தான் கண்ணின் அகந்தான் மறு மாற்றத்து இடையானே பற்றாங்கு அவை அற்றீர் பற்றும் பற்று அங்கு அது பற்றி நற்றாங்கதி அடைவோம் எனின் கெடுவீர் ஓடி வம்மீன் தெற்றார் சடை முடியான் மண்ணு திருப்பெருந்துரை இறை சீர் கற்றாங்கு அவன் கழல் பேணினரோடும் கூடுமின் கலந்தே கடலின் திரை அதுபோல் வரு கலக்கம் மலம் மறுத்தென் உடலும் எனதுயிரும் புகுந்தொழியா வண்ணம் நிறைந்தான் சுடரும் சுடர் மதி சூடிய திருப்பெருந்துரை உறையும் படரும் சடை மகுடத்தெங்கள் பரந்தான் செய்த படிரே வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் வேண்டேன் பிறப்பிறப்பு சிவம் வேண்டார் தமை நாளும் தீண்டேன் சென்று சேர்ந்தேன் மண்ணு திருப்பெருந்துரை இறைத்தாள் பூண்டேன் புறம் போகேன் இனி புறம் போகல் ஒட்டேனே கோள்தேன் எனக்கென்கோ குறை கடல்வாய் அமுது என்கோ ஆற்றேன் எங்கள் அரணே அரு மருந்தே எனதரசே சேற்று ஆர் வயல் புடை சூழ்த்தரு திருப்பெருந்துரை உறையும்
நீற்றா தரு திருமேனி நின்மலனே உடையானே. எச்சம் அறிவேந்தான் எனக்கு இருக்கின்றதை அறியேன். அச்சோ எங்கள் அரணே அரு மருந்தே எனதமுதே. செச்சை மலர்புரை மேனியன் திருப்பெருந்துரை உறைவான். நிச்சம் என நெஞ்சில் மணியானாகி நின்றேனே. அச்சோ எங்கள் அரணே அரு மருந்தே எனதமுதே. செச்சை மலர்புரை மேனியன் திருப்பெருந்துரை உறைவான். வான் பாவிய உலகத்தவர் தவமே செய்ய அவமே. ஊன் பாவிய உடலை சுமந்து அடவி மரமானேன். தேன்பாய் மலர் கொன்றை மண் திருப்பெருந்துரை உறைவாய். நான் பாவிய நானால் உனை நல்காய் எனலாமே. நான் பாவிய நானால் உனை நல்கா எனலாமே. திருச்சிற்றம்பலம். அழகான பாடல் பார்த்திங்களா. இந்த திருவாசகம் இதை படிங்க பாடுங்கன்னா கேட்கறதுக்கே எனக்கு அந்த காதெல்லாம் அப்படியே அடைஞ்சு போகுது. இது சாவு பாட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அட கடவுளே, வாழும்போது தான் இந்த 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 திருவாசகத்தை கேட்கல. செத்த பிறகாவது இந்த காதில் ஓதி விட்டா போகிற கதியாவது நல்ல கதிக்கு போய் சேரும்னு தான் அந்த நேரத்துலையாவது பாடுறாங்க. இப்போ நாம் பாடி பாடி இந்த ஆன்மாவையும் இந்த உடலையும் வலுவேற்றி வச்சோம்னா எல்லாம் சொல்கிறாங்க. எனக்கும் தெரியாது. நாம் செத்த பிறகு என்ன சொல்கிறாங்க, பயணம்னு தான் சொல்கிறாங்க. கடைப்பயணம், அதாவது செத்த பிறகும் கடைசி பயணம்னு தான் சொல்கிறாங்களே. கண்டி இதோட முடிஞ்சு போச்சுன்னு யாருக்கும் சொல்லலை. எத்தனையோ கடல் தாண்டணுமா, எத்தனையோ மைல் நடக்கணுமா, எவ்வளவோ தூரம் கடந்து சிவபெருமானை போய் அடையணுமா, அதுக்கெல்லாம் நம்மளுக்கு சக்தி வேணும். இந்த ஆன்மாவுக்கு சக்தி வேணும். அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்து வச்சுருக்கோம், என்ன தான தர்மம் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் எதுவும் செய்ய வேணாம். வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகும் திருவாசகம் 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 ஒன்றே நம்மளுடைய உடம்புக்கும் உயிருக்கும் உடலுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு வாசகம் போகிறோம். இந்த திருவாசகத்தை பாடுங்க. இருக்கும்போதும் போகும்போதும் நம்மளுக்கு புண்ணிய மூட்டை இது தான். நீங்கள் கையில் எதுவும் எடுத்து போக முடியாது. ஆனால் இந்த திருவாசகம் நம்ம கூடையே வரும். ஏன்னா இந்த உடலும் உள்ளமும் படித்து உருவேற்றினது இந்த ஆன்மாவோடையே. இந்த புண்ணியம் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கும் நம்ம கூடையே வரும். திருவாசகத்தை ஓதனாம்பா, அவன் போயினே இருக்கிறான். எங்கேயுமே யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஓயாது ஒழியாது படிச்சுக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. திருவாசகம் ஒன்று போதும் நம்மளுக்கு நம்மளை கடை தேற்றுறதுக்கு, சிவபெருமானுடைய திருவடியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. கைலாய சாவி இதுதான், கைலாய சாவி இதுதான். உங்களுக்கு எனக்கு நான் படித்து எனக்கு உணர்த்தினது எம்பெருமான் எனக்கு உணர்த்தினது. கைலாயத்துக்குன்னு ஒரு சாவி எல்லாத்துக்கும் இது இருக்குது இல்லையா. இந்த திருவாசகத்தை பாடிக்கினே போனால் எவன் தடுப்பான், எவனும் தடுக்க மாட்டான். சிவபெருமான் மட்டுமே நம்மளுக்கு துணையாக வருவார். எங்கே இருந்தாலும் இந்த ஆத்மாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வருவார். அதை உறுதியாக எதுவாக நம்ம எண்ணத்துக்கு தான் வலிமை. நம்ம எண்ணம் சிவபெருமான் வருவார், நம்மளுடைய சொல்லுக்கு செவி சாய்ப்பார், நம்மளை கூட்டிகிட்டு போவாருன்றதை நினச்சி திருவாசகத்தை. மாணிக்க வாசகர் என்ன பண்ணார், எனக்கு எதுவும் வேணாம் என்ன சொல்லியிருக்கார் பாருங்கள். பாட்டில் நான் அர்த்தம் சொல்லலைன்னா கூட அருமையான ஒவ்வொன்றும் அப்படி புதையல். வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் மண்ணும் விண்ணும், வேண்டேன் பிறப்பு இறப்பு சிவம், வேண்டார் தமை நாளும், தீண்டேன் சென்று சேர்ந்தேன் மண்ணு திருப்பெருந்துரை இறை தாள், பூண்டேன் புறம் போகேன் இனி புறம் போகல் ஓட்டேனே அப்படின்னு அருமையாக சொல்கிறார் பாருங்கள். நல்ல ஒரு செல்வாக்கில் இருந்த மந்திரி, மந்திரி அனுபவிக்காத சுகபோகமே கிடையாது. சேக்கிழ எம்பெருமானும் மந்திரி
அவரும் எனக்கு இந்த மாதிரி தேவாரம் திருவாசகத்தெல்லாம் நான் தேடி எடுக்கணும்னு உடனே நான் என்ன பேர் பெற்ற அவரையே அவர் பார்த்து சந்தோஷப்பட்டாராம். எனக்கு இப்படியே வந்த ஒரு பணியை கொடுத்துருக்குறீங்களேன்னு சொல்லி அவரே பார்த்து நான் சேக்கிழாராக பிறந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு அப்படி பெருமைப்பட்டாராம். இவர் மந்திரியாக இருந்தவர் சிவபெருமானை பார்த்த பண்ணை எனக்கு எதுவும் தேவையில்லை, அவங்க சொந்த பந்தமெல்லாம் திட்டினாங்களாம், நான் தான் எதுவும் வேணான்றேன், என்னையே நீங்கள் வந்து என்ன தொல்லை பண்ணுறீங்க, எனக்கு எதுவும் தேவையில்லை எடுத்துக்கோங்க, எனக்கு இடுப்பில் கட்டிங்கிற ஒரு துணியோட நேற்று வரைக்கும் செல்வ சுகபோகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தவர் சிவபெருமானை பார்த்தவொடனே நாதா 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 அவங்கள கூட்டும் போகிறே இவங்கள கூட்டும் போகிறே என்னை கூட்டும் போலியே என்னை விட்டுட்டு போறியே நாதா நாதா நாதான்னு சிவபெருமானை நினச்சி உருகி உருகி அழுது அடியை அடைந்தார். அவருக்கு ஒரு பட்ட பேரே கொடுத்துட்டாங்க, அழுது அடியை அடைந்தார்னு. என்ன என்ன இல்லைன்னு குறப்படணும், அவர் கஞ்சி இல்லைன்னு வருத்த பண்ணணுமா, நாளைக்கு எதுவும் வயிற்றுக்கு இல்லைன்னு வருத்த பண்ணணுமா, இல்லை. சிவபெருமானுடைய அந்த ருசியை தெரிஞ்ச உடனே எல்லாமே ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு ஆகிப்போச்சு. பேரானந்தம் மூட்டையாக இருக்கும்போது சின்ன லட்டுக்கு மே சுற்றி இருக்கிற சர்க்கரைக்கு ஆசைப்படுவாங்க, அவரை பிடிச்சா பேரானந்தத்தையே அடையலாம். ஆகையினால் திருவாசகத்தை அனைவரும் பாடுங்க படிங்க. இதில் இருக்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு அருகதை இல்லைன்னாலும் உங்களுக்கு எளிமையாக உங்களுக்கு புரியணும்ன்ற ஒரு ஒரு சில இதுங்களுக்கெல்லாம் மட்டும் நம்ம பாடி பாடி உங்களுக்கு அதை உணர்த்துறேன். கொடுத்துருக்காரு பாடி பணிஞ்சு சிவபெருமானுடைய திருவருளை பெறுங்க. இது பாட்டையே சொல்லிட்டார், உயிர் உன்னி பத்து. இதுக்கு மேலே இதுக்கு என்ன விளக்கம் வேணும்? ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.